வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் தோழர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். கீழமை நீதிமன்றத்துல வந்து ரொம்ப டீடைல்டா விசாரிச்சிருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் அந்த நீதிபதி வந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் 2006-11 காலகட்டத்துல வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தார் அப்படின்னு போட்ட வழக்குல வந்து அவர் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. திரும்ப மேல்முறையீடு வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வருது. உயர் நீதிமன்றத்துல நீதிபதி வந்து இன்னைக்கு வந்து அந்த ஜட்மெண்ட் ஓவர் டர்ன் பண்ணி இல்ல, அவர் குற்றவாளிதான் அப்படின்னு சொல்லி டிசம்பர் 21 அமைச்சர் திரு பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியாரும் வந்து கோர்ட்ல ஆஜராகணும், இல்லைன்னா ஆன்லைன்லயாவது அப்பியர் ஆகணும், நான் வந்து தண்டனையை வந்து அன்னைக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இத நம்ம எப்படி பாக்குறது? ஒன்னு, இது வந்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ரெண்டு வழக்குகள். இந்த வழக்குல வந்து 2006-11 சொத்துக்குவிப்பு வழக்கு, 2016 அவர் வந்து குற்றமற்றவர் அப்படின்ட்டு விடுதலை செய்யப்பட்டார். இன்னொரு வழக்குல தான் என்ன, இப்ப நிறைய பேர் அந்த ஆனந்த வெங்கடேஸ் வழக்கு இந்த வழக்கையும் வந்து குழப்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வழக்குல வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது இன்னொரு வழக்கு. அந்த வழக்குல ஆனந்த வெங்கடேஸ் அவர்கள் அதிலும் வந்து வேலூர் கோர்ட்டில், இன்னும் சொல்லப்போனா சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லிய பிறகுதான் விழுப்புரம் கோர்ட்ல வந்து வேலூர் கோர்ட்டுக்கு போச்சு. அந்த வழக்குல நீதிபதி வசந்த லீலா கொடுத்த தீர்ப்பு வந்து படிச்சு பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வரலன்னு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் சொன்னார். அந்த வழக்குல கூட நீதிபதி அவர்கள் அவர் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார். நான் 40 கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் படிச்சு அதுக்கப்புறம் தான் கொடுக்குறேன், இந்த மாதிரி இவர் சொல்றது ஏற்புடையதல்ல அப்படிங்கறத அந்த நீதிபதி பண்ணியிருந்தார். இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் 2006-11 அந்த காலத்தில் சுத்துக்குவிப்பு வழக்கு, இவர் போட்ட வழக்குல 2016 இவர் அக்யூட்டலுக்கு எகெயின்ஸ்ட் இவங்க அப்பொழுதும் எகெயின் 2011-21 வரைக்கும் அதிமுக பீரியட் இருந்ததுனால 2016 மறுபடியும் இவங்க வந்து மேல்முறையீட்டுக்கு போனதோட வழக்கோட தீர்ப்பு தான் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ இந்த கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரியான கேள்வி. இந்த ஒவ்வொரு முறையும் இந்த சொத்துக்குவிப்பு வழக்கு அப்படின்னு வரும்பொழுது கீழமை நீதிமன்றத்தோட பார்வை, உயர் நீதிமன்றத்தோட பார்வை, உச்ச நீதிமன்றத்தோட பார்வை, இது மாறி மாறி இருக்கிறது அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து கீழமை நீதிமன்றங்களையாவது அரசியல் காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் இது கீழமை நீதிமன்றங்கள ஒரு மாதிரியும் அது உயர் நீதிமன்றத்துல வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதாவோட சொத்துக்குவிப்பு வழக்கு, ஜெயலலிதாவோட வழக்குல கிழமை நீதிமன்றங்கள்ல வந்து குன்ஹா அவர்கள் தீர்ப்பு என்ன சொன்னார்னா, இவர் வந்து குற்றவாளி, இவர் வந்து 66 சொத்து சேர்த்திருக்கார் அப்படிங்கறத சொன்னார். ஆனா அகைன் உயர் நீதிமன்றம், கர்நாடக உயர் நீதிமன்றம் வந்து அவர் அக்யூட் பண்ணுச்சு அப்படிங்கறது பார்த்தோம். அது விசாரணைக்கு ஆச்சுன்னா அந்த கணக்கிலேயே கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கு. குமாரசாமி கணக்குன்னு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, அந்த மாதிரி விமர்சனங்களை சந்திச்சதை பார்த்தோம். அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் எப்படி பார்வை எடுத்தாங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இன்னும் சொல்லப்போனா உயிரோடு இருக்கு வரைக்கும் அந்த வழக்கு பெருசா மூவே ஆகல. அதற்கு பிறகுதான் அந்த வழக்கோட தீர்ப்பு கூட பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த வழக்கோட தீர்ப்பு அந்த நேரத்துல வராட்டி சசிகலா வந்து முதலமைச்சர் ஆயிருப்பார். அந்த ஒரு வாரத்தில் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். வித்யாசாகர் அவர்கள் வந்து அவசர அவசரமாக அவர் 2 ஆளுநராக இருந்த காரணத்தினால அவர் அந்த தமிழ்நாடு கொஞ்ச நாளைக்கு வரமாட்டார், தீர்ப்பு வர வரைக்கும் வரமாட்டே சொல்லி போயிட்டாரு. அதற்கு பிறகு அவசரமாக தீர்ப்பு வருகிறது, அதுல சசிகலா வந்து குற்றவாளின்ட்டு நிரூபிக்கப்பட்டு அவர் வந்து இனிமேல் தேர்தலுக்கு கூட ஒரு 6 போட்டியிடாத, 4+10 போட்டியிடாத நிலைமைக்கு போகிறார் அப்படிங்கிற பார்க்கணும். அப்ப இந்த எல்லா வழக்குகளும் நம்ம வந்து நீதி பரிபாலனம் அப்படின்னு சொல்லி பேசினாலும் இதுல ஒரு அரசியல் இருக்கான்னு இல்லையாம இல்லாம போதுன்னு கேட்டா, அரசியல் இருக்கிறது. அது வந்து பல நேரங்கள்ல நீதித்துறையில பார்த்துட்டு தான் இருக்கும். நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த வழக்குல அரசியல்வாதிகள் இவரதான் இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரா இல்ல வேற யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களாங்கிறத தாண்டி எல்லா வழக்குகள்லையுமே வந்து ஒரு அரசியல் தொடர்பு ஒன்று இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். ஒரு இன்ஃபுளுன்ஸ், வேற ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் நடந்துட்டு இருக்கிற பாக்குறோம். இந்த பக்கம் இந்த எடப்பாடி பழனிசாமியோட வழக்கே, நம்ம வந்து இந்த அதிமுக உடைய உரிமை கோரல் வழக்குல எல்லா வழக்குலையும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சாதகமான தீர்ப்பு வந்துகிட்டே இருக்கு. இது எப்படிங்க நடக்குது, எப்படிங்க பாசிபிள் கேட்கும் பொழுது, ஒரு உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவருக்கு துணையாக இருக்கிறார். துணையாக இருக்கிறன்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து நாட் ஜஸ்ட் நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன், உங்களுக்கு லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேங்கிறது மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் லாபிங். லாபி பண்ணி எந்த ஜட்ஜி, இப்போ சில நேரங்கள்ல இது நல்ல விதமாகவும் சில நேரங்கள் நடக்கும். நீங்க வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு காலத்துல இது குடி சம்பந்தமான வழக்கு, நீ மது வழக்கு சம்பந்தமான வழக்கெல்லாம் வரும்பொழுது வெயிட் பண்ணுங்க, சந்திர அவர்கள் பெஞ்சில் வரட்டும், நம்ம வேற பெஞ்சுக்கு போனா அது அடி வாங்கிடும் சொல்லி பொதுநல வழக்கா வெயிட் பண்ணுவாங்க. சில வழக்குகள் இந்த பெஞ்சில் போனாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நீதிபதி அதை பார்க்கின்ற பார்வை என்பது ஒரு ஒன்று, இன்னொன்று இது வந்து அவங்க எந்த அளவுக்கு வேற யாராவது இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்களா பண்ணல அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களும் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறப்ப. அதனால இதுல வந்து எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்றது, லாபிங் பண்றது எல்லாமே சேர்ந்தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சொன்ன மாதிரி பண்ணி இது லோயர் கோர்ட் அக்யூடல் பண்ணிட்டாங்க, ஹைகோர்ட் இப்போ தண்டனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை இது உச்ச நீதிமன்றம் இப்படி தண்டனை இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா தண்டனைக்கான ஒரு ஃபைன் இருக்கலாம், ஒரு அபராதத்தோட போடலாம். அபராதம் இல்லாட்டி ஒரு 6 இம்ப்ரெஷன் கொடுக்கலாம், 6-2 இயர்ஸ் இல்ல 2 இயர்ஸ் தாண்டி கூட இம்ப்ரெஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இது உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போற வாய்ப்புகளும் இருக்கு. முன்னாடி வந்து செக்ஷன் 8-4 தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. நீங்க வந்து 8-4 படி நீங்க உடனடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டீங்க, 3 குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க உங்களோட பதவி இழப்புங்கிறது இல்லாம இருந்துச்சு.
அதை வந்து இவங்க நிறைய எம்பிஸ் எம்எல்ஏஸ் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கோர்ட் அந்த 8-4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ இவர் இப்ப பன்முடி அவர்களுக்கும் ஒருவேளை நாளைக்கு எந்த ஒரு தண்டனை வழங்கப்பட்டாலும் அது அபராதமாக இருந்தால் கூட டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 8-1 ரொம்ப கிளியரா சொல்லுது, ஈவன் இஃப் இட் இஸ் ஃபைன் தெர் பை டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லி போட்டாங்க. அது 8-2 வந்து 6 மந்த்ஸா இருந்தாலும் சரி 2 இயர்ஸா இருந்தாலும் சரி டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் இருக்கு. பொன்முடி அவர்கள் தன்னுடைய பதவி இழக்கக்கூடிய வாய்ப்பு அத்தனையும் இருக்கு. நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்து சென்னை கிளம்புறாரு, அவருடைய கார் வந்து கொடி அகற்றப்பட்டு மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற செய்தி கூட நான் பார்த்தேன். அது ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு யார் எடுத்து யார் சொன்னாங்கிற தெரியல. அப்புறம் திரும்ப வைக்கப்பட்டதும் சென்னைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்க்குறேன். அவர் எந்த அளவுக்கு சீக்கிரமா அப்பீல் போறாரு, உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போறாரு, அப்பீல் போறது கூட ஒரு ஒரு பாயிண்ட். இன்னொன்று, இந்த கோர்ட் வந்து அப்பீல் போகும் பொழுது தண்டனை நிப்பாட்டி வைக்கிறாங்களா இல்ல பெயில் மட்டும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அவர் வந்து மறுபடியும் எம்எல்ஏவாகவும் மினிஸ்டரும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். தண்டனையே அவர் ஸ்டே பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னாதான் அவர் தொடர முடியும் இல்லையா? தொடர முடியும். ராகுல் காந்தி வழக்குலயும் அப்படித்தானே நம்ம பார்த்தோம். அப்படிதான். ஆமா ஆமா. சோ இன்ட்ரிமா அவர் வந்து இப்ப நாளைக்கு 21ஆம் தேதி வந்து ஒரு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஈவன் இப்படி ஃபைன் ஒரு அபராதம் போட்டால் கூட அவர் வந்து நிச்சயமாக தன்னுடைய பதவி இழக்கக்கூடிய சூழல் அநேகமாக இருக்கிறது நான் பார்க்கிறேன். நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதா உடைய வழக்கை பத்தி மென்ஷன் பண்ணதுனால நான் கேக்குறேன், அந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து அதிமுகவுடைய எதிர்காலத்தையே வந்து வேற ஒரு ட்ராக்ல கொண்டு போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இங்க தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜகவுடைய அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய சர்வாதிகாரத்தை எதிர்த்து அவங்களுடைய சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து கடுமையான எதிர்ப்புகளை வந்து திமுக வந்து பதிவு பண்ணிட்டே இருக்குன்னு பாக்குறோம். தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் டார்கெட் பண்ணப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. விசாரணை கைதியா ஒரு அமைச்சர் இன்னும் வந்து செந்தில் பாலாஜி உள்ள இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து குற்றவாளி அப்படின்னே தீர்ப்பு வந்துருச்சு. அவருடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல. இன்னும் வரிசையா நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஊடகமா வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் நிறைய பேர் பேசுறத நாம கேக்குறோம். இன்னைக்கு அண்ணாமலையும் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு, ஒரு போலியான சித்தாந்தம் வந்து சீட்டு கட்டு போல் சரிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாருங்கிறத பாக்குறோம். டிஎம்கே உடைய ஃபியூச்சர் என்ன? இப்போ 2024 எலெக்ஷன் வரப்போகுது, இவங்க பாஜகவுக்கு எதிராக எடுக்கக்கூடிய இந்த எதிர்ப்புல வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குமா? அவங்க ஒன்றிய அரசை அணுகக்கூடிய விதங்களில் வேற ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மழை நீர் பிரச்சனை சம்பந்தப்பட்ட போதே ஒரு ஒரு டாக் வந்து வந்தது சமூக வலைத்தளத்துல. நடுநிலையாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா ஒன்றிய அரசு வந்து திமுக நல்லா வேலை செஞ்சிருக்காங்கன்னு பாராட்டுறாங்க, அப்ப அங்க ஏதோ ரகசிய கூட்டணி ஓடுது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் கூட அடிபடுது. திமுகவுடைய நிலைப்பாடுலயோ இல்ல அவங்க ஒன்றிய அரசு அணுகிற விதத்திலயோ ஏதாவது மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? நிச்சயம் மேடம், நீங்க கேட்டதுல வந்து முதல்ல இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு குறித்து நம்மளே சில விவாதங்கள் பேசணும். நம்ம பேசும்போதே கூட நான் சொன்னேன், நீண்ட நாட்களுக்கு செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மணி சிசோடி அவர்கள் ஒரு வருடத்துக்கு மேல சிறையில் இருக்க, சத்யேந்தர் ஜெயின் அவர்கள் இருக்கிறார். அவர்களோட பொறுத்த வரைக்கும் இந்த வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தந்த அமைச்சர்கள் 2024 பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவர்கள் களத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா அவங்களோட முக்கியமான டார்கெட். 2024 தேர்தலுக்கு பிறகு அது எப்படி நடக்கும், எப்படி கோர்ட் அதை பார்வை எடுப்பாங்கிறது வேற. இன்னைக்கு என்னன்னா இடிக்கு அந்த பவர்ஸ் இருக்கு. நீங்க வந்து மறுபடியும் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான காரணம் சொல்லப்படுகிறது. நீங்க அதுல கூட பாருங்க, ஒரு ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன், இது மெடிக்கல் இது வந்து இப்படி எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் நம்ம கேள்வி கேட்டிருக்க, இன்ட்ரிம் நம்ம அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்பெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக சிறையில் தான் இருப்பார். அவர் வந்து என்னதான் முயற்சி செய்தார், மெடிக்கல் ரீசன் சொன்னாலும் சரி என்ன காரணங்கள் சொன்னாலும் சரி அவர் சிறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிற பாக்குறோம். ஸோ அதுல வந்து ஒரு ஒரு பழிவாங்கல் இருக்கிறதா, இடி வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, நிச்சயமா இடி வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பல நேரங்களில் பாத்துறோம். அன்கித் திவாரி வந்து லஞ்சம் வாங்கினாரு, இடியோடைய ஆபீசர் லஞ்சம் வாங்கினாரு, அவர் வந்து மிரட்டுறாரு, அவர் இந்த மணல் கொள்ளைகள்லாம் விசாரிக்கிறது கூட நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஏற்கனவே நீங்க வந்து மகாராஷ்டிரால கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இடி வந்து ரொம்ப பிக் அண்ட் சூஸ் பண்றாங்க, அவசர அவசரமாக போய் நைட்டோட நைட்டெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. நீங்க வந்து ரொம்ப யாரோ ஒரு மாஸ்டர் சொல்றாரு அதை கேட்டுட்டு நீங்க செயல்படுறீங்க அப்படிங்கிற கடும் கண்டனங்கள் எல்லாம் மும்பை கோர்ட் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கணும். சார் இடி வந்து நடுநிலையா இருக்கிறாங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத பார்க்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டரா வந்து இங்க டார்கெட் செய்யப்படுறாங்களா, அது வேகம் எடுக்கதா சில வழக்குகள்னு கேட்டீங்கன்னா, இது ஆளுநர் ஆர் என் ரவி வந்த பிறகே நீங்க வந்து இதெல்லாம் சொல்லப்பட்டது. ஆர் என் ரவி வந்து உடனடியாக சில பேர் வந்து ரொம்ப உச்சத்துக்கு போய் ஒரு ஆட்சியை கலைச்சிருவார் அப்படிலாம் சொல்லி பேசினாங்க. சிலர் வந்து இல்ல இவர் வந்து சும்மா ஸ்லோவா செயல்படுவார். இவரோட மெயின் டார்கெட் என்பது ஒவ்வொரு பழைய வழக்கில் துவசு தட்டப்படும், அந்த வழக்குகள் மூலியமாக சில அமைச்சர்கள் சிறைக்குள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. நீங்க சொல்ல மாதிரி இப்பொழுது விவாதங்களை பேசுகிற சில பேர் இன்னொரு 6 பேர் இருக்காங்க,
ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு வந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலதுசாரிகளாக இருப்பவர்கள் இந்த குரூப்ல இருக்கிறவங்களாம் சொல்லிட்டே இருக்காங்கன்னு பாக்குறோம். நம்ம டார்கெட் பண்ணி தான் அவங்களாம் காலி பண்றாங்க அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இதற்காக வந்து திமுக உடனே ரொம்ப நம்மளை அடிக்கிறாங்க, நம்ம வந்து பாஜக கூட்டணி போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தால் அது வந்து தற்கொலைக்க சமம்ங்கிறத ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்க வந்து மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், திமுக இருக்கிறவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக நீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அதற்கு அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தலாக இருக்கலாம், இங்க வந்து பாஜக எதிர்ப்புங்கிறது நீங்க வந்து கட்சிகள் ரீதியில் கிடையாது, மக்கள் மனதில் அது ஆழமாக வேறுன்றது நான் பாக்குறேன். நீங்க வந்து பாஜக வந்து நிச்சயமாக எதிர்க்கணும், அது வந்து அந்த பாஜகங்கிறது ஆளுநர் ஆர் என் ரவியோட வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற இல்ல இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல கூட்டணியில இல்லைனாலும் எதிர்ப்ப வந்து நாங்க வந்து ரொம்ப எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், நாங்க அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது, அதை பத்தி கேட்கறேன். இல்ல மேடம், நீங்க அந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா, நீங்க இப்ப உச்ச நீதிமன்றத்துல கடுமையாக ஆளுநர் ஆர் என் ரவி எதிர்த்து திமுக வந்து களமாடிட்டு இருக்காங்க நான் பாக்குறேன். நீ வந்து ஏன்னா ஆளுநர் ஆர் என் ரவி வந்து இப்ப கிட்டத்தட்ட அடங்கி போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கார், பல மசோதாக்கள் கையெழுத்து போட்டு அனுப்புறாரு, பல மசோதாக்களுக்கு வந்து என்னங்கிறது முடிவு சொல்றாரு அப்படிங்கறத பாக்குறேன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க வந்து இப்போ மத்திய குழு பாராட்டியது அப்படிங்கிற விஷயம் கூட, அவங்க 2015 இப்ப கம்பேர் பண்றாங்க. 2015 மத்திய குழு அவங்களுடைய அவங்க ஸ்டடிஸ் தெரியும், நீங்க வந்து 2015 வெள்ளத்துல அமைச்சர்களே ஒரு வாரம் கழிச்சுதான் வெளியே வந்தாங்க. நீங்க மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிற எந்த மாற்றத்தை சிஏஜி ரிப்போர்ட் மேன்மேட் டிசாஸ்டர் ஜெயலலிதா வந்து அவர்களால் அவரை அணுக முடியாத சூழலால் மக்கள் கொல்லப்பட்டார்கள். நான் வந்து அன்னைக்கு விவாதத்திலே பண்ணேன், ஜெயலலிதா இதெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்குன்னு நான் வந்து பதிவு பண்ணேன். அந்த அளவுக்கு எனக்குலாம் அவங்களோட கோபம் இருந்தது, ஏன்னா 100 பேர் 100 120 பேர் வந்து தண்ணீர் வெள்ளத்தை திடீர்னு வெள்ளம் வருது அடிச்சுன்னு சத்து போனாங்க, 500 மேற்பட்டவர்கள் மொத்தமாக இறந்து போனார்கள், அதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத குற்றம் அந்த அளவுக்கு. 2015 கம்பேர் பண்ணும்போது நீ சம்பரம்பாக்கம் ஏரியா எப்படி திறந்துடலாம் திறந்து விடக்கூடாதுங்கிறது நல்ல நல்ல ஒரு பிளானிங் பண்ணிருக்காங்க. குறைகள் நிச்சயமா குறைகள் இருந்துச்சு, நானே பல பல விவாதங்களை பதிவு பண்ணேன், பல குறைகள் இருந்தது. இந்த ஏன்னா 3 நாட்களுக்கு மேலையும் தண்ணீர் இருக்குதுன்னா அப்ப நம்ம ஸ்டாம்பர்ட் ட்ரெயின் ஒர்க் ஆகணுங்கிறது ஆப்வியஸான ரீசன்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம எங்க கோட்டை விட்டோம், நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க 4000 கோடி 2900 கோடி தான் செலவு பண்ணோம். ஏன்னா எங்க திமுக தப்பு பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேயர் அவர்களும் மற்ற அமைச்சர்கள் பேசும்பொழுது அடுத்த ஒரு புயல் எவ்வளவு மழை பெய்தாலும் நாங்க பாத்துக்குவோம், நீங்க வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க, அந்த நம்பிக்கை உடஞ்சு போச்சு அப்படிங்கிறத பிரச்சனை பார்க்கிறேன். அதனால ஆனா நீங்க மத்திய குழு வந்து பார்க்கும் பொழுது நாங்க 2015 பார்த்தோட ரெக்கவரி இருக்கு, நாங்க வந்து அது மின் இணைப்பு மறுபடியும் வந்தாலும் சரி, தண்ணீரை சீக்கிரமா குறைச்சதும் சரி, மக்களுக்கான நிவாரண உதவிகளும் சரி, நீங்க நிறைய அமைச்சர்கள் களத்தை சுத்திட்டே இருந்தாங்க, தொடர்ச்சியா வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. சோ ரெக்கவரிங்கிறது சீக்கிரம் கொண்டுட்டாங்க. அதெல்லாம் தாண்டி கடைசி நாட்கள்ல கூட 10 நாட்கள் கூட திருநன்றவூர் போன்ற பகுதிகளில் மழை நின்றது, புந்தமல்லி ஸ்கூல்ஸ்லாம் நின்று அப்படிங்கிறத பார்த்தோம். சோ அந்த கம்பாரிசன் பார்க்கும்போது பெட்டரா பண்ணிருக்காங்க, சோ அதுக்கு பாராட்டுகள். நீ வந்து செயல்படாத அதிமுகவை கம்பேர் பண்ணும் போது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுக அப்படிங்கிற கம்பாரிசன் தான் நான் பாக்குறேன். சோ அது வந்து இவங்களுக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனா நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு 3வது நாள் 4வது நாள் வெளியே வந்தார், திமுக நல்லா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணாரு. இன்னும் கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றாங்க, நல்லா தாங்க பண்றாங்க, ஏங்க நீங்க அரசியல் பண்றீங்க. ஏன்னா அவருக்கு இன்னும் சொல்ல போனா அவரும் வந்து தொடர்ச்சியா விமர்சிக்கக்கூடியவர், அவரே வந்து இல்ல நல்லா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லி சொன்னார். சோ அந்த அந்த ஒரு பாயிண்ட் வந்து மத்திய குழு சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு நிர்வாக ரீதியான ஒரு பாராட்டுகள் மட்டும்தான் அப்படின்னு பாக்குறேன். இதற்காக உடனே வந்து திமுக இவங்க தாஜா பண்றாங்க, இல்ல திமுக வந்து உடனடியாக இவர்களுடன் அனுசரிச்சு போயிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுசரித்து போக மாட்டார்கள். இன்னும் கூடுதலாக இப்ப கூட விமர்சனம் என்ன இருக்கிறது, நீ ஒரு பக்கம் இங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில மலையில இருக்கும் போது ஸ்டாலின் அவர்கள் எதுக்காக டெல்லிக்கு இந்தியாவுக்கு கூட்டணி எதுக்காக போகணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த இடத்துல அவர் செய்ய வேண்டிய வேலைகளை காணொலி வாயில் மூலியமாக அடுத்த அமைச்சர்களை களமிறக்கி விடுதல் மூலம் செஞ்சுட்டு இந்த பக்கம் நம்ம பாஜகவை எதிர்க்கணும்னா, ஏன்னா 2 டிசம்பர் இந்த 3-5 மாத தேர்தல்களை 3 மாநிலம் அவர்கள் வென்ற பிறகு நம்ம இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி நாம் வெற்றி பெற வேண்டிய இடத்துக்கு நகர வேண்டும். இதனால நம்ம மொத்தமா காலி பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நம்ம நடக்கிற காட்சியில பாக்குறோம், பாராளுமன்றத்துல எவ்வளவு கொடூரம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான எந்த ஒரு சர்வாதிகாரி கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நடப்பது முழுக்க முழுக்க சர்வாதிகாரத்தனமான ஆட்சி. இன்னைக்கு இருக்கின்ற அப்போசிஷன் எம்பிஸ் யாருமே இல்லை மேடம். இன்னைக்கு இருக்கிற அப்போசிஷன் எம்பிஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, 67% சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறது யாரு, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் இவர்களுக்கு கூஜா தூக்கின்ற பிஜு ஜனதா தளம் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு ஏதாவது 3 நாட்கள் என்ன வேணாலும் நடக்கலாம், பெரிய மசோதாக்கள் ஏதாவது இவங்களுக்கு தேவையான எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஒரே காரணத்துக்காக வந்து இவங்க இடைநீக்கம் செஞ்சு வெளியில அமிச்சிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு பக்கம் வந்து இது சனநாயகத்துக்கு எதிரானது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் இதை பயந்துகிட்டு பாஜக செய்யுது, கேள்விகளுக்கு பதில் சொல்ல பயந்துகிட்டு இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இவங்களெல்லாம் தெளிவா வெளியில அமிச்சிட்டு
இவங்க வந்து இந்த கிரிமினல் லாஸ் சம்பந்தப்பட்ட பில்லு, அமெண்ட்மெண்ட் பில்ஸு, அதுக்கப்புறம் டெலிகம்யூனிகேஷன்ஸ் பில்லு, பிராட்காஸ்ட் பில்லு, இதெல்லாம் வந்து எந்த டிஸ்கஷனும் இல்லாமல் இன்னைக்கு வந்து 2/3 ஆஃப் அப்போசிஷன் இல்லாத நேரத்தில் இந்த கிரிமினல் லாஸ் சம்பந்தப்பட்ட பில்லெல்லாம் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ணுறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கறது, பயந்துகிட்டு பண்ணுறாங்களா இல்லை திட்டமிட்டே இதை பண்ணுறாங்களா, நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா? இன்னைக்கு வந்து இந்த மொத்தம் 141 எம்பி சஸ்பெண்ட் பண்ணதை பார்க்கும் பொழுது, இன்னும் சொல்ல போனா இந்த பாராளுமன்றத்துல நடந்த இந்த அட்டாக் கூட மேபி பாஜக பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்களோ தான் தோணுது. ஏன்னா அடுத்த 3 நாட்கள் அது உறுதியாக நினைக்கிறேன், அடுத்த 3 நாட்கள் இவர்கள் பாஸ் பண்ண போகிற இந்த மசோதாக்கள் மூலியமாக அது மிக தெளிவாக நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாருங்க என்ன கேட்கிறாங்க எம்பிஸ், நீங்க வந்து இதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அமித்ஷா வந்து இப்போ ஒன்னு மேடம், இப்போ நம்ம ஆளுநரோட வாசல்ல அந்த கருக்கா வினோத்துங்கிறவன் இன்னும் சில போனா பாட்டில் எரிஞ்ச உடனே போலீஸ்கார போய் அணைச்சிட்டாரு, அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து எந்த அளவுக்கு கூச்சலிட்டாங்க, சட்டம் முழுக்க முழுக்க சீர்குலைந்து விட்டது, உடனே இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணுங்கிற அளவுக்கு பாஜக கதர்ந்தாங்க. நீங்க பாராளுமன்றத்திற்குள்ள உள்ள போயிட்டு ஒருத்தங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பாம்பரை அடிச்சிருக்கிறாங்க, என்னென்ன கதைகள், வண்ண புகை, மஞ்சள் புகை, ஊடகங்களுடைய வார்த்தைகளே சொல்றேன். நீங்க வந்து இதுவே ஒரு இஸ்லாமிய செய்திருக்கிறார் இல்ல, இன்னும் சொல்ல போனா காங்கிரஸோட எம்பி ஒருத்தர் பாஸ் கொடுத்து உள்ள வந்திருக்காருன்னா காங்கிரஸ் ஒரு தீவிரவாத கட்சி என்று இதனால தான் சொல்கிறோம், இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்று இதனால தான் சொல்கிறோம்னு இட்டு கட்டியிருப்பாங்க. இன்னைக்கான இது அப்படியே மடை மாற்றாங்க, அப்படியே திசை மாறுது இது. அப்ப இது இது பார்க்கும் பொழுது ஒருவேளை இது கூட பிளான் பண்ணி தான் ஒரு மைசூர் எம்பி கொடுத்திருக்காருங்கிறது அன்னைக்கு கூட பெருசு நோக்கம் நான் கற்பிக்கல. ஏன்னா எல்லா எம்பிஸும் கொடுக்குறாங்க, இன்னும் சொல்ல போனா நம்ம எம்பி செந்தில்குமார் அவர்கள் கூட அடிக்கடி கேட்கிறார், ட்விட்டர்லயே போடுறாரு, யாராவது வந்து பார்லிமெண்ட்ல வந்து பாக்கணும் சொல்லுங்க நான் பாஸ் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் வந்து யாரு என்னங்கிறது அவங்க விசாரிச்சு கொடுக்க முடியாது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு கூட நோக்கம் இல்லைன்னு. ஆனா இன்னைக்கு நான் யோசிக்கும் பொழுது இது எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கத்தோட செஞ்சுட்டு இருக்காங்களோ, நீ வந்து பாஸ் கொடு, ஒரு 4 பேர் அமிச்சு விடு, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணட்டும், டிஸ்டர்ப் பண்ண பிறகு நம்ம வந்து கண்டிப்பா சத்தம் போடுவாங்க, கேள்வி எழுப்புவாங்க, நான் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தனியார் ஊடகத்துல போய் சொல்றாரு, வெரி வெரி சீரியஸ் இஷ்யூ, இட் நீட்ஸ் டு பி ப்ரோப், இது இது ஒரு பதிலா, இது ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் முதல்ல, இன்னும் பெரிய வீரர் வீரர் அதிசூரன் சொல்லி சொன்னீங்க, அவர் 56 இன்ச் என்னாச்சு அப்படிங்கிற கேள்விதான் எழுப்பு. நீங்க வந்து காஷ்மீர் பிரச்சனை தீர்த்துட்டாரு, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரா நாங்க வந்து கைப்பற்றிடுவோம், அகண்ட பாரதம் உருவாக்கிறோம்னு சொல்ற அமித்ஷாவால ஏன் எனக்கு பதில் சொல்லக்கூட முடியல, சாதாரண கேள்விதானே கேட்கறாங்க. இது என்ன நடந்துச்சு, ஓம் பிர்லா சொல்ற மாதிரி இந்த பிரச்சனை இப்படி நடந்தது, பாத வசதிகளை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம், டைம் கொடுங்க, தவறு நடந்துருச்சு அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, இந்த ரிப்போர்ட் கொடுக்க என்ன பிரச்சனை அவருக்கு, இது இல்ல இது பேசவே கூடாது, இது செக்ரட்டரியேட் காம்ப்ளெக்ஸ், இது வந்து நம்ம பேசுறதுக்கே தகு நம்ம இது கிடையாது அப்படின்னு சொல்லி ஓம் பிர்லா ஸ்பீக்கர் சொல்றாருன்னா நிச்சயமாக திட்டமிட்டு இது பண்றாங்க. முதல் நாள் 13 எம்பிஸ், அடுத்த நாள் வந்து 79 எம்பி, அடுத்த நாள் 49 எம்பிங்கிறது மிக திட்டமிட்டு இந்த லோக்சபா நாளைக்கு வந்து எந்த ஒரு பில்ஸ் வந்தாலும் யார் கை தூக்கினா கை தூக்கட்டி என்ன, நம்ம எம்பிஸ் போதும், கூடுதலாக வந்து பிஜு ஜனதா தளம் இருப்பாங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இருப்பாங்க, மற்ற எம்பிஸ் வச்சு நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம். அதுல இன்னொன்னு, நீங்க வந்து சில எம்பிஸ் மேல பிரிவிலேஜ் கமிட்டியோடைய அறிக்கை வந்த பிறகு இது வரைக்கும் சஸ்பென்ஸ் இருக்கு. இப்ப அப்துல்லா அவர்கள், அப்துல்லா ஏன் டார்கெட் பண்றாங்க, அப்துல்லா டார்கெட் பண்றதுல எல்லா அரசியலும் இருக்கு. நீங்க வந்து இந்து முஸ்லீம் அரசியல் இருக்கு, இந்தியா பிளாக் எகெயின்ஸ்ட் என்டிஏ அரசியல் இருக்கு, எல்லா அரசியலும் இருக்கு அதுல, அவர் பெரியார் குறித்து பேசிய அரசியல் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி அவர் வரக்கூடாது, செஷனுக்குள்ள வரக்கூடாது, நீ அடுத்த வருஷம் வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணி பண்றாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் மிக கேள்வி எழுப்புவாங்க, யாரெல்லாம் டார்கெட் பண்ணுமோ டார்கெட் பண்ணி அழிக்கிறாங்க அப்படிங்கறத, இது வந்து முழுக்க முழுக்க இது வந்து சர்வாதிகாரம், இந்த சர்வாதிகாரத்துல நம்ம பாக்குறதவரை எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற வேதனை தான் மேலோங்கி இருக்கு. எனக்கெல்லாம் நம்ம பேசப்பட்டுதான் முடியுது சர்வாதிகாரத்தை அப்படிங்கறத ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி 2024 நெருங்க நெருங்க ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவை செட் பண்ணி இந்தியா கூட்டணியை வீக்கன் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை இவங்க செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மக்கள்கிட்ட இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? 2024 ஒரு 3 மாசம் முன்னால கேட்டிருந்தீங்கன்னா கான்பிடண்டா டிஎம்கே 40-40 அடிச்சுட்டு வந்துரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த மழை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மக்களிடையே இருக்கக்கூடிய அதிருப்தி, இந்த கரப்ஷன் சார்ஜஸ், இந்த கன்விக்ஷன், இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒரு ஒரு அரசியல் களத்துல ஒரு மாற்றம் ஏதாவது ஏற்படுத்தி இருக்குதா? டிஎம்கே உடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் வீக்கன் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? 2024 எலெக்ஷன்ல இதை பாதிக்குமா? 2024 எலெக்ஷன் ஸ்டில் வந்து திமுகவிற்கு சாதகமாக தான் இருக்க வேண்டும். சொல்ற மாதிரி அதிருப்திகள் இருக்கிறது, அந்த அதிருப்திகள் 2026 நிச்சயமாக வெளிப்படும், பெரிய அளவில் வெளிப்படும் நான் பார்க்கிறேன். பட் 2024 ரெண்டு மூன்று காரணங்கள், ஒன்று தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், ஆளுநர் ஆனந்தரவி சென்னை மழை வெள்ளத்தில் அவர் என்ன செய்தார், ஏன் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது. இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் சவுத் ஃபிளட்ஸுக்கு வந்து அங்கே அதிகாரிகள்லாம் வேலை செய்யற நேரத்தில் வாங்க வாங்க ஆளுநர் மாளிகை வந்து எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, இவர் என்ன மாதிரியான அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்கள் ஆளுநர் வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான பதில்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறத, மசோதாக்கள் நிறைவேற்ற முடியாத விஷயங்கள் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்க்குறாங்க.
அண்ணாமலை அவர்கள் எந்த புரிதலும் இல்லாம ஸ்ரீரங்கத்துல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, ஸ்ரீரங்கத்துல செக்யூரிட்டி அவங்க தாக்குறாங்க, அதுக்கு பதில் தாக்குதல் நடத்துறாரு, அதுக்கு வந்து இவங்க பதிலா இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, பதில் தாக்குதலே நடத்துறாங்க, அதற்கு வந்து இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் சொல்லிட்டு ட்வீட் போட்டாரு, இல்ல சிரிப்பு தான் வருது உண்மையிலேயே, இவங்க என்ன திருந்தவே மாட்டீங்களா நீங்க அப்படிங்கிற அளவு தான் கேள்வி ஏற்படுது. ஆனால் பாஜகவை மக்கள் மிக தெளிவாக இங்க மக்கள் புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில் 2024 இன்னும் திமுகவிற்கு சாதகமாக வரும். என்ன ஒரு மாற்றம் 2019 இதற்கும் இருக்கும்னா, அந்த ஓட்ஸ் இப்ப உதாரணத்திற்கு திருநாவுக்கரசர் திருச்சியில வந்து 300,000 ஓட்டுல ஜெயிச்சாரு, ஜோதிமணி அவர்கள் 400,000 ஓட்டர்ஸ்ல கரூர் ஜெயிச்சாங்கன்னா அந்த ஓட் மார்ஜின்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது குறையும், 50,000 இருக்கலாம், 25,000 இருக்கலாம், 75,000 இருக்கலாம், அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் 40 திமுகவிற்கு சாதகமான நிலை ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, அதிமுக என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு புரியவே இல்லை. அதிமுக வந்து இதை வந்து ஒரு பக்கம் சொல்றாங்க, நாங்க கன்சாலிடேட் பண்றோம், 40-40 நாங்க ஜெயிச்சோம்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் தெளிவான இந்த மழை வெள்ளத்தில் கூட இப்ப நீங்க அதிருப்தி மக்கள்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கறது கூட வர்றாரு, ரெண்டு இடத்துல வந்து நிவாரணம் கொடுக்கறாரு, ரெண்டு அறிக்கை கொடுக்கறாரு, வாங்க சேலத்து கிளம்பி படம் போயிடுறாரு. இப்ப திருச்செந்தூர் இன்னைக்கு திருச்செந்தூர் நடவடிக்கை போறாரு, ஒரு 4 பிஸ்கட் பயிர் கொடுக்கறாரு, ஒரு அறிக்கை கொடுக்காரு, கிளம்பி போயிடுறாரு. எதிர்கட்சி மேலும் எதிர்கட்சிக்கு பெரிய ஸ்பேஸ் இருந்தும் யாருமே பயன்படுத்தி கூட தயாராக இல்லை அப்படின்னு பாக்குறேன். ஒரு ஆக்கப்பூர்வமா ரொம்ப பாயிண்டடா இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் செய்யல, திமுக வந்து இந்த விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, இந்த விஷயங்கள் செய்ய தவறிட்டாங்க, இதை கோட்ட விட்டாங்க, அது எப்படி இருந்தாலும் அந்த வார்த்தைகளை போட்டுக்கிறோம். அந்த மாதிரியான அரசியல் செய்வதற்கு யாருமே தயாரில்லை. ஒரு 10 பொதுவாக இது விடிய ஆட்சி, இது விளம்பர அரசு, இப்படிங்கிற வார்த்தைகள் மூலியமா எல்லாம் கடந்து போறாங்க. அதனால மக்களுக்கு வந்து ஒரு கோபம் தான் இருக்குன்னு பாருங்க. இன்னொன்னு, இன்னைக்கு வந்து திமுகவிற்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயமாக இந்த நிவாரண உதவிகள், நீங்க வந்து இந்த நிவாரணம் கொடுப்பதால ஒரு எலெக்ஷன் இருக்குன்னு நான் பார்க்கிறேன். இந்த எலெக்ஷன் இல்லாடி நிவாரணம் கொடுத்துருப்பாங்களாங்கிற எனக்கு கேள்வி இருக்கு. பட் ஆனால் மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, அது கொடுக்குறாங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைங்கிறது பெருசா கை கொடுக்கும்னு நான் பார்க்கிறேன். பெண்களுக்கான அந்த கல்வி உதவி தொகைங்கிறது பெருசா கை கொடுக்குன்னு பாக்குறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்கள் வாக்குகள் அதிகமாக வரும்னு பார்க்கிறேன். அதனால 2024 திமுக பொசிஷன் ஸ்டேபிளாக தான் இருக்கு நான் பார்க்கிறேன். எனக்கு பெரிய மாற்றம் இல்லை. ஒன்று மட்டுமே வைத்துக் கொண்டு இப்ப தேர்தல் தான் வென்று விடலாம், இந்த ராமர் கோயில கட்டணத்தை பாருங்க மோடி தான், இன்னும் சொல்ல போனா அந்த ராமரே மோடி தான் அப்படின்னு சொல்றதுன்ற அளவிற்கு இவர்கள் பிரச்சார யுக்திகளை கையில் எடுத்து விட்டார்கள். அப்ப அதை உடைக்கணும், அந்த விஷயத்த உடைக்கணும் அப்படின்னா எந்த அஜெண்டால போகணும்? ஒரு சாஃப்ட் இந்துத்துவான ஒரு பிளான் எடுத்து பார்த்தாங்க, ஒர்க் அவுட் ஆகல, செக்குலர் எடுக்கணுமா, சாஃப்ட் இந்துத்துவம் எடுக்கணுமா, என்ன எப்படி எடுக்கணும் அப்படிங்கறதுல ஒரு குழப்பம் நிச்சயமாக காங்கிரஸ்க்குள் இருக்கிறது. இந்த குழப்பத்தை உடைத்து மிக தெளிவாக இந்த அணி பயணிக்க வேண்டும். அப்படி பயணித்தால்தான் இந்தியா கூட்டணி கரையேறும். நீங்க ஒருவேளை இந்தியா கூட்டணி கரையராட்டி 2024 திமுக மட்டுமல்ல எல்லா மாநில கட்சிகளுக்கும் ஆபத்து காத்துக் கொண்டிருக்கிறது. நம்ம இடி ரைடு பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் பேசுறோம். நான் சொல்றேன், 3rd நாள் நீங்க தமிழ்நாடு சிஎம்டிக்கு இடி ரைடு அனுப்புவாங்க. 2024 ஒருவேளை 40 சீட்டு கூட திமுக ஜெயிச்சிருந்து ஒரு நாள் ஆட்சி அமைக்க முடியாவிட்டால் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அனுப்புவாங்க, மம்தா பானர்ஜி வீட்டுக்கு அனுப்புவாங்க, எல்லார் வீட்டுக்கு அனுப்புவாங்க. கட்சிகளை காலி பண்ண அவங்களோட அடுத்த அஜெண்டா இப்ப எப்படி அப்போசிஷன்ல எம்பிஸ் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வெளியே போடுங்கிற மாதிரி அடுத்த 2 அஜெண்டாங்கிறது தமிழ்நாட்டு இந்தியாவில மாநில கட்சிகள் இருக்கக்கூடாது, காங்கிரஸ் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் முக்து பாரதம் மட்டும் இல்லாமல் கட்சிகளே இல்லாத ஒரு பாரதமாக இது மாற்ற வேண்டும்ங்கிறது அவங்க அஜெண்டாவா இருக்கும். அந்த அஜெண்டால இருந்து இவங்க எப்படி தங்களை தற்காத்துக் கொள்ள போகிறார்கள் என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் பார்க்க. எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு பாரதம், எம்பிஸே இல்லாத ஒரு பார்லிமெண்ட்டை வச்சு இவங்க ஆட்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கறத மக்கள் உணர்றாங்களா அப்படிங்கறதா இங்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.